வா தார்புகளும் சிந்து தமிழ் பாடு. ஆக இது நம்ம ஒரு தைப்பூசம் நேர் தைப்பூச நேரிலேயே உங்களுக்கு வழங்குவது நான் உங்கள் தர்ஷினி ஆதித்தர். ஆக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்துமலை வெளிப்புறம், அதாவது மீன்புறத்தில் வந்து ஆப்போசிட் இருக்கக்கூடிய ரத்த தான முகாம் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்களே பிளட் டொனேஷன் கேம்பில் தான் இருக்கோம். இங்கே நம்ம கூட ரெண்டு பேர் நிற்கிறாங்க, அவங்கக்கிட்ட மேல் விவரங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். மை நேம் இஸ் நகுலன். என் பேர் வந்து நகுலன். என் பேர் ராகன். ஓகே, இப்போ நான் வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன் இந்த ரத்த தான முகாம் பற்றி. ரத்த முகாம் வந்து இந்த பத்துமலை திருத்தலத்தில் வந்து எத்தனை நாளாக போட்டிருக்கீங்க? இந்த வருஷம் வந்து மூணு நாளாக போட்டிருக்கோம். வி ஆர் ரன்னிங் 40 hours. மூன்று நாளாக போட்டிருக்காங்க, 48 hours நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து எத்தனை நாள் தொடரும் இந்த ரத்த தான முகாம்? ஓகே, அவர் சொன்ன மாதிரியே நம்ம நேற்றுலேருந்து போட்டிருக்கோம். நாளைக்கு கடைசி நாள், நாளைக்கு காலையிலேருந்துட்டு மணி ஈவினிங் 4 மணிக்கு முடிக்கிறோம். இப்போதைக்கு இதுதான் பிளான் எங்களோட பிளான். ஆக ரத்த தான முகாம் போட்டிருக்கீங்க இல்லையா, இப்போ ஒரு மூணு நாளாக போட்டிருக்கீங்க, மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? அவங்கள்ட்ட இந்த ரத்த தான முகாமை பற்றி என்ன விழிப்புணர்வு எப்படி இருக்குது சார்? இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மேபி போன வருஷம் வந்து வி கலெக்டட் 2,271 பிளட் பாயிண்ட்ஸ். எஸ் ஃபார் நவ் டுடே வி ஹவ் ஒன்லி கலெக்டட் அபவுட் 1,300. ஸோ ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா மேபி அந்த வைரஸ்னால எல்லோரும் வர டோனேட் பண்ண பயப்படுறாங்க. பட் ஆக்சுவலி நோ, இந்த பிளட் பேங்க் இஸ் ஷார்ட் ஆஃப் பிளட். ரத்த தானம் வந்து தி ஆர் வெரி ஷார்ட். தட்ஸ் வை தேர் கமிங் ஃபார்வர்ட். தேர் ஸ்பெண்டிங் ஸோ மச் ஆஃப் டைம் எஃபர்ட். வி ஹவ் அபவுட் 500 வாலண்டியர்ஸ் இயர் பிகாஸ் வி வாண்ட் டு ஹெல்ப் பிளட் பேங்க் டு கெட் மோர் பிளட். வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் பிளட். ஸோ யூனோ வி ஆர் ஹோப்பிங் தட் வி கேன் கலெக்ட் மோர் பாயிண்ட்ஸ் திஸ் டைம். ஆஹா, ரசிகர்களே என்ன சொல்கிற வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த தானம் வந்து எதுக்காக செய்கிறாங்கன்னா பிறருக்கு உதவி புரிகிற எண்ணத்தில் தான் அவங்க செய்கிறாங்க. இது வந்து ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. ரத்த தான முகாம்னு சொல்கிறது வந்து பிற உயிரை நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷத்தோட மக்களுடைய விழிப்புணர்வு வந்து குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் வந்து வருத்தத்துக்குரியமான விஷயம் தான். ஆக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் இந்த மக்களுடைய விழிப்புணர்வை பற்றி? ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுக்கு இந்த வருஷத்தோட கொஞ்சம் ஷார்ட் ஃபால் என்னன்னாக்கா, இந்த ரீசன் இஷ்யூ, இந்த ஹெல்த் இஷ்யூ, இந்த வைரஸ் இஷ்யூனால தான் மக்களோட சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த சப்போர்ட் இன்னும் ஏறும். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே ஹாலிடே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த டார்கெட், நம்ம டார்கெட் ஒரு 2K+ அச்சீவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு ப்ரொடெக்ஷனாக இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். முக்கியமாக நம்மளோட பழைய டோனர்ஸ்லாம் வந்து திருப்பி வராங்க கொடுக்க. நீங்கள் பார்த்தீங்க தைப்பூசமே இந்த வருஷம் அவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் ரொம்ப களை கட்டிக்கிட்டு இருக்குது தைப்பூசம். ஸோ நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், மக்கள் நாளைக்கு நிறைய பேர் வருவோம். இன்றைக்கி 12 மணிக்கு முடிக்கிறோம், பட் நாளைக்கு காலையில் ஆரம்பிக்கிறதுனால நம்மளோட டார்கெட் முருகன் அவரோட பிளெஸிங் மூலிமா இன்னும் நிறையா பேர் வருவாங்கன்னு நாங்கள் நம்பிக்கிறோம். ஆக கந்தனை நம்பினோர் கைவிடப்படாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆக இவங்களுடைய எண்ணம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல எண்ணமாக இருக்குது. கண்டிப்பாக அது மக்களுடைய பேட்டு ரீச் ஆகணும், அவங்களும் இந்த ரத்த தான முகாமில் கலந்துக்கணுன்றது எங்களுடைய ஆசை. தொடர்ந்து இதோட நாங்கள் இந்த ரத்த தான முகாம் கேம்ப்லேருந்து நாங்கள் இந்த நேரலையை முடிச்சுக்கிறோம். நன்றி சார் ரெண்டு பேர்த்துக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினச்சி செய்கிற இந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக ஈடேறும்னு நாங்களும் பிரார்த்திக்கிறோம் நம்மளோட முருகனோட அருளால். நன்றி, வணக்கம். பன்னிருகை ஆண்டியும் நீ முன்னருள வாவா, எச்சரிக்கை என்று